ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது டிஷ் பார்க்க போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ கூட்டு. ஸோ இது ரொம்ப 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 ப்ரெஷியஸான டிஷ்ஷு. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த டிஷ்ஷு வந்து யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க. இதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து, விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிஷ்ஷை நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸில். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. வீக்லி ட்வைஸ் சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்பவே நல்லது. ஸோ இது தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, சிறுபருப்பு ஊற வச்சுருக்கேன், நெக்ஸ்ட்டு வந்து பூ, முருங்கைப்பூ, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு. தாளிக்கிறதுக்கெலாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு குக்கரில் இந்த சிறுபருப்பு ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சிறுபருப்பை வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே எஸ்பெஷலி இந்த டிஷ்ஷை ரொம்பவே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே. இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. இது இந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் சாப்பிடும்போது நம்மளோட குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் தான் அந்த ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டேஜஸில் இருக்கும் மந்தில். ஸோ அப்படி சாப்பிடும்போது இதில் எல்லா இருக்கிற நியூட்ரிஷன் அந்த குழந்தைக்கு நல்லாவே போகும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ குக்கரில் வந்து பருப்பு போட்டாச்சு. ஸோ பருப்பு போட்டு அது கூட நான் என்ன பண்ணணும்னா முருங்கைப்பூவும் போட்டுற போகிறேன். முருங்கைப்பூ முருங்கைப்பூவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, சும்மா ஒரு ஸ்பூன். ஸோ அந்த ஒரு ஸ்பூன் மட்டும், இப்போ நம்ம வந்து இந்த சாம்பார் அந்த மாதிரி செய்கிற மாதிரி இந்த டிஷ்ஷஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லை காரக்குழம்பு அந்த மாதிரி காரமான டிஷ்ஷுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஸோ மிளகாத்தூளை அவாய்ட் பண்ணிட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு விசில் போதும். ஸோ ஒரு விசில் வச்சு நம்ம இறக்கிக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு பார்க்க போகிறோம். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் எடுக்க போகிறதில்ல, எப்போ போகிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அது லைட் கலர் வரதுக்குள்ளே கடுகு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு. ஏன்னா ரெண்டுமே பொரிஞ்சு வரும்போது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சோடனே நான் வந்து பூண்டு, கருவேப்பிலையும் போடுறேன், காஞ்ச மிளகாய். ஸோ இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா நசுக்க விட போகிறோம். அப்போ தான் அந்த ஸ்மெல் அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த காஞ்ச மிளகாவோட டேஸ்ட்டு அந்த காரம்லாம் கொஞ்சம் அந்த எண்ணெயில் இறங்கும். இது எஸ்பெஷலி பிஎஃப் மதர்ஸ் கூட சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்றச்சா நல்லா பிஎஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீக்லி ட்வைஸ் இது சாப்பிட்டாலே போதும். ஸோ நீங்கள் இந்த கூட்டு பண்ணி சாப்பிடணும், இல்லைனா பூ வந்து காய வச்சு பவுடராக்கி கூட எவ்ரி மார்னிங் டெய்லியும் எம்டி ஸ்டொமக்கில் கூட நீங்கள் எடுக்கலாம் அந்த பவுடரை. அப்போ கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது தெரியும், வெயிட் லாஸ் தெரியும் உங்களுக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ், லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்தோடனே நெக்ஸ்ட் நம்ம வந்து தக்காளி போட போகிறோம். தக்காளியை வந்து நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி போடலாம், ஈஸியாக வதங்கிடும் நம்மளுக்கு. சரி, இது நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்குள்ளே சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த குக்கரோட லெட் எடுத்துகிட்டு அதை நம்ம அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிச்சு ஓரளவுக்கு. அந்த ஸ்மாஷ் பண்ண வச்ச அந்த பருப்பு, அந்த பூ, அந்த இதெல்லாம் வந்து அப்படியே இதில் கொட்டி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். ஸோ கொதிக்கும் போது அந்த வெங்காயம், அந்த தக்காளியோட டேஸ்ட் எல்லாமே இதில் வரும். ஸோ இதுதான் நம்மளோட ரெசிபி. ஸோ பூ கூட்டு, முருங்கைப்பூ கூட்டு. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளான டிஷ்ஷு. இது நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சாப்பிட்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பண்ணுறாங்க.